இளைய சமுதாயம் உள்ளிட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாக்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் நல பேரவையினுடைய முதன்மை ஆலோசகருமான அருமை அண்ணன் மரியாதைக்குரிய திருத்தகு ஞா ராவணன் அவர்கள் தொடர்ந்து பகுத்தறிவாளர், சமூக நீதி காவலர், மேன்மையாளர், கல்வியாளர், பொறியாளர் ஐயா சோ ஞானசுந்தரம் அவர்களின் நினைவாக கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செவ்வனே செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று அமரர் ஐயா சோ ஞானசுந்தரம் அவர்களினுடைய 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பெற்றோரை இழந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்வி உதவியினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருத்தகு ஞா ராவணன் அவர்களே, அவர்களுக்கு என்றைக்கும் தோளோடு தோளாக அவர்கள் செய்கின்ற அத்துணை முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய திருமதி கவிதா ராவணன் அவர்களே, பெற்றோர் காட்டுகின்ற வழியை தானும் தொடர்வேன் என்று உறுதியளித்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி இந்திரஜித் ராவணன் அவர்களே, இவ்விழாவிற்கு நாங்கள் அழைத்தவுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இப்படி ஒரு நல்லதொரு சமூக நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிறகு ராயபுரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் என என்னிடத்திலே கூறி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நீதியரசர் ஐயா டி என் வள்ளிநாயகம் அவர்களே, திரைப்பட முன்னணி கதாநாயகி அருமை சகோதரி செல்வி வீரலட்சுமி வரலட்சுமி, அவங்க வீரலட்சுமி தான் வீரமாக இருக்கிறாங்க, வரலட்சுமி சரத்குமார் அவர்களே, ஐயா அமுத சுரபி திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, இயக்குனர் பேரரசு ஐயா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா தமிழ்மணி அவர்களே, அருமை சகோதரர் சிகரம் சிஎஸ் சந்துரு அவர்களே, அண்ணன் ஆனந்தன் அவர்களே, புலி படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ணன் பி டி செல்வகுமார் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களை தேர்வு செய்வதில் எங்களை விட மிக ஆர்வமாகவும் வேகமாகவும் செயல்பட்டவர் அண்ணன் பி டி செல்வகுமார் அவர்கள் மற்றும் எங்களுடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் புதுவனை பாபு அவர்களே, கௌரவ தலைவர் ஐயா பாஸ்கரன் அவர்களே, அமைப்புச் செயலாளர் அன்பு தம்பி விக்னேஸ்வரன் அவர்களே, தலைமைச் செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே, அன்பு நண்பர் இந்திரஜித் அவர்களே, அன்பு தம்பி முருகன் அவர்களே, மகளிர் அணி தலைவி கலாவதி அவர்களே, ஏனைய பேரவையினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் வாக்ஸ் குழுமத்தினுடைய வாடிக்கையாளர்களே, வாக்ஸ் குழுமத்தினுடைய உறவினர்களே, வாக்ஸ் குழுமத்தினுடைய நண்பர்களே மற்றும் பயனாளிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, இந்நிகழ்ச்சிக்கு முத்தாழ்ப்பாய் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களே, நீரை தேடும் வேரை உட்பட பல்வேறு நூல்களை எழுதிய மாமி சுமங்கலி மூர்த்தி அம்மா அவர்களே, ஐயா மூர்த்தி அவர்களே மற்றும் ஏழைய நண்பர்களே, பெயர் குறிப்பிடப்படாத இதயத்தில் வசிக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நல்ல கொடை உள்ளம் கொண்ட மா மனிதர்கள் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்னும் மனிதம் வாழ்கின்றது. இப்போ பிள்ளைங்கள கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, ப்ளீஸ் பிள்ளைங்கள அமைதியாக இருங்க. அன்பிற்குரிய நல் உள்ளங்களே, இன்றைக்கு தேவையுள்ள மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம்.
அப்படிப்பட்ட தேவையுள்ள மனிதர்களை ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பள்ளி கல்வி கட்டணத்துக்காக எங்களுடைய வாக்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை ஒரு குழு தேர்வு செய்து உண்மையிலேயே இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இவர்களுக்கு கல்வி உதவி தேவைப்படுகிறது, அந்த கல்வி உதவியை வழங்கினால் இவர்கள் தொடர்ந்து மேல்கல்வியை படிக்க முடியும், இவர்கள் படித்துவிட்டு இதுபோன்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்கு உறுதுணையாகவும் உதவிகரமும் நீட்டுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய வாக்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய கரக்கட்டளையினுடைய சேர்மன் ஐயா ஞா ராவணன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய தகப்பனாருடைய நினைவு நாளில் இப்படிப்பட்ட தேவையுள்ள மாணவர்களுக்கு கல்வி உதவியை வழங்கி கல்வி தொடர்வதற்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர்களுக்கு நான் சார்ந்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் நல பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினையும் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நிதியுதவியை பெற்றுவிட்டு உங்களுடைய கல்வியை தொடர்ந்து படித்துவிட்டு நீங்கள் வருங்காலங்களிலும் இதுபோன்ற தேவையுள்ள மக்களை கண்டறிந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் உங்களாலே என்ற கல்வி உதவியை வழங்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் காலம் மிக குறுகிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. நிறுவனத்தை பற்றியும் நிறுவனரை பற்றியும் பேசக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு பின்னாலே வரக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் அதை குறித்து தொடர்ந்து பேசுவார்கள். இன்றைக்கு இந்த கல்வி கொடையை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டு இத்துணை மனிதர்களுக்கும் ஏராளமான மாணவர்களுக்கும் தாராளமாக நிதி உதவி வழங்குவதற்காக ஒப்புக்கொண்டு இங்கு வருகை தந்து நிதி உதவியை வழங்கக்கூடிய வாக்ஸ் குழுமத்தினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய திரு ஞா ராவணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய அரங்காவலர் திருமதி கவிதா ராவணன் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைதி காத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெறுவதற்கு தாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், வணக்கம். மேடிமலருக்கு அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்ததுக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கவே வந்து செல்வகுமார் சார் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து கல்வி ஒரு உதவிப்படுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இந்த லெவல்ல நீங்க பண்ணும்போது அந்த இயர் 10th இயர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ நீங்க சொன்ன அவங்களுக்கு. பிகாஸ் இவ்வளோ அழகான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இப்போ தான் அவங்க சொன்னாங்க தட் நிறைய பெண்களுக்கும் உதவி பண்ணுறீங்க. பிகாஸ் ஆட் ஆஃப் த சில்ட்ரன் யூர் டேக்கன் அப்னு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நம்மெல்லாம் போராடுறது வந்து பெண்களுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தேவைப்படுதுன்னு. ஸோ இந்த மூலிமா நீங்கள் இது இட்ஸ் அ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தட். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்கள் இந்த வாக்ஸ் குடும்பத்தில் வந்து என்னையும் ஒருத்தராக சேர்ந்துட்டு இந்த விழாவில் வந்து இந்த கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கலந்துக்கிட்டு ரொம்ப மனசு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது. இன்றைக்கி சொத்து கல்வி தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொத்து அப்படின்னு நிலம், தங்க நகைகள், பணம் இப்படி சேர்த்து வைப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து பசங்களுக்குன்னு சொத்து எதுவும் சேர்த்து வைக்கிறதில்ல. அவங்க நல்லா படிக்க வச்சாலே போதும், அதுதான் அவங்களுக்கு பெரிய சொத்தாக நினைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வந்து கல்வி தான் சொத்து அப்படின்னு எவ்வளவு செலவுனாலும் செலவும் பரவாயில்லன்ட்டு குழந்தைகள படிக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஏழை குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இன்றைக்கி பசங்களுக்கு தேவையான அந்த கல்விக்கு சொத்துக்கு உதவி செய்கிற அண்ணன் ராவணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ராவணன் அப்படின்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வில்லனாக தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த இந்த ராவணன் நமக்கெல்லாம் ஹீரோ, நல்ல கதாநாயகன், நல்ல உதாரண புருஷன். அதில் முதல் முறையாக ராவணன் என்ற பேரோட ஒரு ஹீரோவை பார்க்குறேன், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பு எல்லாமே அவருக்கு போய் சேரணும். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளும் நல்ல நற்பணிகளும் செஞ்சு வரணுங்கிற வரணும்.
அதுக்கு ஆண்டன் வேண்டி விடுபடி நன்றி வணக்கம். ஹென்றி அவர்களுக்கும் இந்த தயை கூர்ந்த நிகழ்வை ஆண்டுகள் தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற நடத்த இருக்கின்ற வாக்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் அதாவது சேர்மன் மரியாதைக்குரிய ஐயா ராவணன் அவர்களுக்கும் அந்த வாக்ஸ் குழுமத்தினுடைய ட்ரஸ்டி அறங்காவலர் ராவணன் ஐயா அவர்களினுடைய துணைவி மரியாதைக்குரிய திருமதி கவிதா ராவணன் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் நமக்கெல்லாம் நல்லுரைகளையும் நல்வழிகளையும் சொல்வதற்காக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் வணக்கம் சொல்லி எனக்கு தந்திருக்கிற நேரம் எவ்வளவு என்று தெரியாததால் நான் எண்ணி இருப்பதை சொல்வதற்கு நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று விரும்புவதற்கு தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்கள் ஏனைய சிறப்பு விருந்தினர்களும் அனுமதி தருமாறு வேண்டிக் கொண்டு நான் விரும்புகிற நான் பெருமையாய் கருதுகிற நான் பேரன்போடு நினைவு கூறுகின்ற எங்களுடைய பகுத்தறிவு செம்மல் வாழ்க்கையில் வளர விரும்புபவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய ஐயா சோ ஞானசுந்தரம் அவர்களை பற்றி என் மனதில் குடியிருக்கிற அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் முன்னே சொல்வதற்கு நான் விரும்புகிறேன் தலைவர் அவர்களின் அனுமதியோடு. காலத்தை கருதி என்னை கட்டுப்படுத்த வேண்டாம் என்ற வேண்டுகோளையும் விழாவின் நாயகர் அருமைக்குரிய ஐயா ராவணன் அவர்கள் முன்னே வைத்து அவர்கள் அனுமதி தந்ததாக கருதி நான் ஐயா சோ ஞானசுந்தரம் அவர்களை பற்றி உங்கள் முன்னே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஐயா சோ ஞானசுந்தரம் அவர்கள் நல்லவர், நல்லவர்களால் நேசிக்கப்பட்டவர், நேசிக்கப்படுபவர். ஆதலால்தான் நாம் எல்லோரும் கூடி அவருடைய புகழை பேசிக் கொண்டிருக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் சான்றோர்கள் வரிசையில் சேர்க்கப்படுவார்கள் என்பதால் அவரின் வரலாற்றை வருங்கால சந்ததிக்கு சத்தமாய் வாசித்து காட்ட எனக்கு ஆசை. அவருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால் இங்கே கல்வி உதவித்தொகை வாங்க வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நாளை ஒரு ஞானசுந்தரம் அவர்களாய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி எனக்கு வழங்கப்பட்ட குறிப்பிட்ட கால அவகாசத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் அடித்தட்டில் பிறந்த ஒருவன் புகழ் இமயத்தின் முடிதொட்ட சாதனையை உறக்க முழங்கினால்தானே உலகுக்கு தெரியும். ஆகவே ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் வேதனைகளை சாதனைகளாக்கி எதிர்கால சந்ததிக்கு போதனைகளாய் விட்டு சென்ற புதிய பிறவி என்பதை உங்கள் முன்னே அறிமுகமாய் சொல்கிறேன். அவரின் வரலாற்றை அறிந்து கொள்வது அல்லலை நீக்கிடும் புதியதோர் எழுச்சி அருவி. சிந்திக்க தெரியா சிறிய வயதிலேயே தந்தையை இழந்தவர், பின் தந்தையும் ஆன தாயின் வளர்ப்பினில் உலகினை தெரிந்தவர். தாயுமானவனை தாயும் ஆன தந்தையை நமக்கு தெரியும். இவரின் தாயோ ஐயா ஞானசுந்தரம் அவர்களுடைய தாயோ தந்தையும் ஆனவர். ஆம், அன்னையும் பிதாவுமாய் அன்பு சோறு ஊட்டியவர். மாணவ பருவத்தில் விளையாட்டு இயற்கையானதுதான். இவருக்கோ விளையாட்டே இயற்கையானது, பின் வினையுமானது. ஆமாம், 6ஆம் வகுப்பில் இவர் தேராது போனார். இதனால் 7ஆம் வகுப்பில் சேராது போனார். இனிமேல் இது தேராது என்று உறவுகள் முகம் பாராது பேசியதும் மனதில் வீராப்பு வந்தது. என்றாலும் யதார்த்தம் என்பது எதிரில் நின்றது, எதிரியாய் நின்றது. பின்னாளில்
பின் வரும் நாளில் பொறியியல் முதுகலை பட்டம் பெற்ற இவர் படிப்பு கைவிட்டு போனதும் மளிகை கடையில் பொட்டலம் கட்டும் கைநாட்டாய் வேலைக்கு போனார். ஆண்டுகள் யார் மாட்டும் நிற்பதில்லையே. புரிந்து கொண்டேன். ஆண்டுகள் யார் மாட்டும் நிற்பதில்லையே. திருப்பங்களின்றி சென்ற வாழ்வில் இவருக்கு படிப்பில் விருப்பம் மீண்டும் வந்தது. இதனால் புதிய வாழ்வு மீண்டும் வந்தது. படிக்காத உனக்கு மரியாதை எதற்கு? இளவயது சிறுவன் எகத்தாளமாய் கேட்டான் இவரை பார்த்து. படிக்காத உனக்கு மரியாதை எதற்கு என்று இளவயது சிறுவன் எகத்தாளமாய் கேட்டான் இவரை பார்த்து. அது இவரின் அகத்தினை தொட்டது, படிப்பின் மகத்துவம் சொன்னது, புதிய யுகத்தினை காட்டியது. படிப்பதற்கு போனார், பட்டதாரி ஆனார். போயிற்று படிப்பு என்ற நிலை மாறி பொறியியல் முதுகலை பட்டதாரி ஆனார். சிலர் புகழுடன் பிறக்கிறார்கள், சிலர் புகழ் பெறுகிறார்கள், சிலர் மீது புகழ் திணிக்கப்படுகிறது. நமது ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் இரண்டாம் வரிசை. மனிதத்தை நேசிப்பதில் இவர் முதல் வரிசை. ஆதலால் இவர் புகழ் பெற்றார். புகழுடனும் பிறக்கவில்லை, இவர் மீது புகழும் திணிக்கப்படவும் இல்லை, ஆனால் இவர் புகழ் பெற்றார். சாதாரணமாய் சொல்ல செல்லவில்லை இந்த அசாதாரண மாணவரின் மாணவ பருவம். மீண்டும் படிக்க முடிவெடுத்த போதே விடியலுக்கு முந்திய இருளை போல தொடங்கி தொடர்ந்தன துன்பங்கள். உள்ளத்து உறுதியால் அந்த துன்ப பள்ளத்திலிருந்து எழுந்தார் பருதி போல. வெற்றியின் மீது வெறிகொண்டு படித்தார், வெற்றியின் மீது வெறிகொண்டு படித்தார். காலத்தின் ஓட்டத்தை திருப்பி படித்தார், சரியாக படித்தார். பட்டய படிப்பில் பட்டத்தை வென்றார். உள்ளம் திறந்த உறவு கரத்தால் கல்லூரியில் படித்தார். கண்ணியமிக்க கருணைமிக்க கன்னி தெய்வத்தின் கரமும் பிடித்தார். வளர்ந்தார், வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் உள்ளத்தில். பட்டிக்காட்டில் பிறந்த பட்டதாரியாயான இந்த சரித்திரமானவரின் சரித்திரம் பெரிது. பாமரனாய் பிறந்து பகுத்தறிவாளனாய் ஆன இந்த வரலாற்று நாயகனின் வரலாறு பெரியது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற மனித புனிதரின் தந்தை பெரியாரின் கல்வி வள்ளல் பெருந்தலைவர் காமராஜரின் தாக்கத்தால் சமூக நீதி காத்து சமத்துவம் பேணிய ஐயாவின் வரலாறு அழியா பாடம். இந்த சரித்திரமானவரின் சரித்திரம் பாடிட எனக்கு ஆசை என்றாலும் கூட, தக்க இடமும் இது என்றாலும் கூட, காலம் இல்லாத காரணத்தால் ஒத்தி வைக்கிறேன். எனக்கும் ஒரு காலம் வரும் இந்த மனிதனின் மாண்பினை பாட. புத்தியெல்லாம் பகுத்தறிவு, எண்ணமெல்லாம் உதவி செய்தல், பேச்சியெல்லாம் முன்னேற்றம், நடத்தையெல்லாம் நேர்மை பண்பு, வாழ்க்கையெல்லாம் குடும்ப நலம், வழிநடத்தல் சுயமரியாதை. இதுதான் ஐயா ஞானசுந்தரம் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதோடு நில்லாமல் ஏழைகள் துயர் நீக்குதல் என்பதே செல்வந்தர் கடமை என்று வாழ்ந்தவர். இல்லாமை கொடுமையினால் கல்லாமை கொடுமையை சந்தித்தவர். காசு இல்லாததால் கல்வி இல்லாமல் கூடாது என்று யோசித்தவர். இதனால் கல்விக்கு உதவி செய்ய வித்திட்டவர். ஆம், ஏழைகளின் கல்விக்கு உதவிட வித்திட்டவர். அந்த வித்து ஐயாவின் சொத்து. மனிதநேயமிக்க ஐயாவின் வாரிசு திரு ராவணன் அவர்கள்தான் அந்த முத்து. இந்த கொடை விழாவை நடத்தும் கல்விக்கு உதவி வேண்டுவோருக்கு விடையாக திகழும் திரு ராவணன் அவர்கள். தொண்டர பணிகள் செய்வதில் தந்தையைப் போலவே இவருக்கும் பித்து. பாக்ஸ் ஃபவுண்டேஷன் வாயிலாக ஆண்டாண்டுகளாக பள்ளி கல்விக்கு வழி இல்லா மாணவர்க்கு பண உதவிகள் செய்து வரும் பாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் நமது ராவணன் அவர்கள். சோ ஞானசுந்தரமிடம் உச்சி சூரியனின் வெளிச்சத்தை தந்திடும் பௌர்ணமி நிலவு. சோ ஞானசுந்தரம் எனும் பட்டிக்காட்டில் பிறந்து பட்டதாரையாயான வேங்கையின் குட்டி. சோ ஞானசுந்தரம் எனும் பாமரனாய் இருந்து பகுத்தறிவாளனாய் மாறிய ஆலத்தின் விழுது திரு ராவணன் அவர்கள். தந்தையின் பின்னணியோடு பின்பணி செய்யும் முன்னணி தளபதி. பணி தொடர வாழ்த்துகிறேன். வாழ்க இவரை சார்ந்தோரும் சேர்ந்தோரும். நன்றி என்று சொல்வதற்கு முன்னால் அதிக காலம் எடுத்துக்கொண்டதற்காக மன்னிப்பை வேண்டுகிறேன். மரபுபடி நன்றியையும் சொல்கிறேன். வணக்கம். கொடுத்து சிவந்த கைகள் எடுத்து கொடுக்க ஒரு கவிதா. அதை காணுகின்ற கிருஷ்ணனுடைய காட்சி அத்தனையும் பார்க்கின்ற பொழுது இங்கு உண்மையிலேயே
ஒரு தர்ம ஆட்சி நடைபெறுகிறது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்பார்கள். குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அவர்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம், ஒரு கருவியை கொடுங்கள், அவர்கள் கற்றுக்கொள்ளும் தொழிலை என்பான் ஜப்பான்காரன். அதுபோல குழந்தைகள் நன்றாக இருந்தால் இந்த பாரதம் சிறந்த பாரதமாக திகழும் என்பதற்காக குடை செல்லுகின்ற குடை வள்ளல் திரு ஞானசுந்தரின் மகன் திருமகன் ராவணன் மற்றும் அவரது அழகிய மனைவி கவிதா அவர்களுடைய கைவண்ணத்தோடு இந்த விழா மென்மேலும் சிறக்க வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக ஊனம் உடையவர்கள் நினைக்கிறவர்கள் அவர்களுக்கு ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஞானசுந்தரம் பெயராலே வழங்கின விருது நிச்சயமாக அவருடைய சிறந்த ஞானம் தரும். அதற்கு எல்லா வல்ல முருகன் இறைவன் அருள்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, தங்களுடைய எதிர்கால கல்விக்கான காசோலைகளை பெற்றுக்கொண்டு நம்மையும் ஆதரிக்க இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு நடக்க தொடங்கியிருக்கிற எனது அன்பு குழந்தைகளே, மாணவ மாணவிகளே, யாரும் மற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்கிற அச்சம் இனி தேவையில்லை. நமக்கென்று ஆதரிப்பதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு வந்து அமர்ந்திருக்கின்ற குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நீதியரசரையும் எனது அருமை அன்பிற்குரிய நண்பர் அமுது சுரவி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் அன்பு சகோதரி வரலட்சுமி அவர்களையும் இன்னும் கூடியிருக்கிற திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களையும் எனக்கு பிடித்தமான திரைப்பட இயக்குனர் பேரரசு அவர்களையும் இன்னும் நான் பெயர் சொல்லாமல் விடுபட்டு போய்விட்டால் கூட அத்தனாவது வட்டச் செயலாளர் அவர்களே, இத்தனாவது வட்டச் செயலாளர் அவர்களே என்று அரசியல்வாதிகளை கூட ஆரம்பித்து விடாமல் வந்திருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி சில வார்த்தைகளை நான் பதிவு செய்து விட்டு போவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் விட இந்த மேடையில் இருப்பதற்கு எனக்கு ஒரு தகுதி உண்டு. என்னடா எல்லாரையும் விட தகுதின்னு ஒரு மனிதன் தன்னைத்தானே சொல்லிடுவானா? அப்படி என்ன இவருக்கு பெரிய தகுதி? படிப்பா, பணமா, பதவியா, அதிகாரமா? எதற்காக இவர் சொல்லுகிறார் என்று உங்களில் பல நெற்றியை விழிகளை உயர்த்தி பார்க்கக்கூடும். இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு தன்னுடைய தந்தையாருடைய பெரும் பொருளை அள்ளி ஊருக்கு தந்தை கொடுத்ததை போலவே தானும் கொடுப்பேன் என்று இங்கே நடத்தி கொண்டிருக்கிற எனது அருமை மாப்பிள்ளை ராவணன் என்னுடைய அக்காளின் மகன். திரு ஞானசுந்தரம் அவர்கள் என்னுடைய மைத்துனர். திரு ஞானசுந்தரம் அவர்களை கொடைவள்ளலாக கல்வி வள்ளலாக இந்த உலகத்திற்கு அள்ளித்தந்த நன்கொடையாளராக மட்டும்தான் உங்களில் பலருக்கு தெரியும். கால் சட்டை பருவத்திலே இருந்த ஞானசுந்தரத்தை உங்களுக்கு பலருக்கு தெரியாது. பள்ளிக்கூடம் போவதற்கு பணம் கட்டுவதற்கு பணம் இல்லாமல் காற்றிலே அடிபட்ட காகிதத்தை போல தன் வாழ்நாளில் இனி நமக்கு விடிவு வருமா, கிழக்கு வெளுக்குமா என்று துடித்து கிடந்த ஞானசுந்தரத்தை எனக்கு தெரியும். பிறர் படிப்பதற்கு பணம் இல்லாமல் தவிக்கிறார்களே என்ற சூழ்நிலையில் தான் படிக்கும் போது என்ன பாடுபட்டோ அந்த பாடு இனி இந்த சமுதாயத்தில் எந்த குழந்தையும் படம் படக்கூடாது என நினைத்து தனக்கு பணம் வந்தபோது அந்த பணத்தை ஊருக்காக அள்ளி கொடுத்த ஒரு உத்தமம் உண்டு என்றால் அது ஞானசுந்தரம். எளிமையினால் ஒரு தமிழன் இயலானாகி படிப்பில்லை எனும் நிலை வருமானால் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றாகி நிற்கும் நிலை தமிழகத்தில் வருமானால் அந்நிலையை போக்குதற்கு யாரெல்லாம் வருகின்றாரோ அவரெல்லாம் என்னுன்னே உத்தமர்கள் என்று பாடுவார் பாவேந்தர் பாரதிதாசன். நண்பர்களே, பெரியோர்களே, பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன அந்த வரிகளுக்கு சாட்சியாக நின்றவர் ஞானசுந்தரம் குடும்பத்திற்கு பாரதிதாசனின் கவிதையே சாட்சியாக இருந்து நாளெல்லாம் அவர்களை வாழ்த்தும், இன்னும் நிறைய அள்ளி கொடுக்கும்,
அந்த குடும்பத்திற்கு போகிற பணம் எல்லாம் போய் உள்ளே போய் பெட்டியிலே தூங்க போகிற பணம் அல்ல, திரும்ப சமுதாயத்திற்கு வரப்போகிற பணம் என்பதற்கு சாட்சிதான் இங்கே உட்கார்ந்திருக்கிற 800 குழந்தைகள். நான் வியந்து பார்க்கிறேன், பெருமையால் பூரிக்கிறேன். நான் பார்க்க காட்சட்டை பருவத்தோடு வளர்ந்த பிள்ளை ராவணன் இன்றைக்கு 100 தந்தையை போலவே அள்ளி கொடுக்கிற குடும்பத்தின் ஒரு தகப்பனாக வளர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிற போது எனக்கு தமிழகத்தில் வள்ளல் அழகப்பன் செட்டியாருடைய குடும்பம் நினைவுக்கு வருகிறது. அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அள்ளி கொடுத்த போது அவருடைய அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்த அப்பாவை போலவே அள்ளி கொடுத்த முத்தையா செட்டியார் நினைவுக்கு வருகிறார். ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் என்கிற நிறுவனத்தோடு அந்த 3 எழுத்திற்கு எப்படி ஒரு மரியாதையை கொடுத்து விட்டு போனாரோ அதனை ஏவிஎம் சரவணன் அவர்களும் குமரன் அவர்களும் பாலசுப்ரமணியம் அவர்களும் எப்படி தந்தையின் வழியிலே தடம் மாறாமல் நடந்தார்களோ அவர்கள் கண்முன்னே வருகிறார்கள். அந்த வரிசையில் என் மாப்பிள்ளை ராவணன் இன்றைக்கு தந்தையின் வழியில் தடம் மாறாமல் நடந்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிற போது நண்பர்களே உங்களுடைய பலமான கைத்தட்டல் ஒன்று அவரை வரவேற்க வேண்டும். வரும் எல்லாருக்கும் என்ன வரும், கொடுக்கிற என்ன வரும், ஒரு 45 வயதுல 50 வயதுல கை கால் முடியாம நோய்வாய்ப்பட்டு இந்த பணம் எல்லாம் நிச்சயம் இல்லை, நம்ம சேர்த்த சொத்து நிச்சயம் இல்லை, இது நம்மளை காப்பாற்ற போறதில்லை, இதை பொட்டியில பூட்டி வச்சு பூட்டி வச்சு அழகு பார்த்து பேங்க்ல போட்டு போட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு கைகால் விழுந்து போய் பக்கவாதம் கண்டு டாக்டர் வந்து இனிமேல் இது தேராது அப்படின்னு சொல்ற நிலைமையில கோயிலுக்கு சில பேர் எழுதி வைப்பாங்க, குளங்களுக்கு சில பேர் எழுதி வைப்பாங்க. அப்படியே எம வந்துட்டான்னு வச்சுங்க, வரப்போறான்னு தெரியுதுன்னு வச்சுங்களேன், ஐயோ நான் காசிக்கு போகணுமே, சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் பார்க்கணுமே, கொஞ்சம் எனக்கு 1 எக்ஸ்டென்ஷன் கொடுக்க கூடாதான்னு எவன்ட இந்த நாட்டில் எவனாலையும் அப்ளிகேஷன் போட முடியாது. தேதி வந்தா வந்தது தான். ஒரே ஒரு செய்தி 2 முன்ன நடந்தது, அதில் பதிவு செய்து விட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு அற்புதமான கவிஞன், தமிழகத்தினுடைய தலைமை கவிஞன், உடல்நலம் இல்லாமல் இருந்தார், மிக மோசமான நிலைமையில இருந்தார், பலவிதமான பிரச்சனை உடம்பு. என்னுடைய மரியாதைக்குரியவர், என் மீது அன்பை பொழிகிறவர், என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் சகோதரர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். தகவலுக்காக சொல்கிறேன், இன்றைக்கு தீக்கதில் பத்திரிகையிலே என்னுடைய அந்த கட்டுரை வந்திருக்கிறது. பல பேர் என்னிடம் காலையிலே கண்ணீர் வருகிறது, அழுகை அடக்க முடியவில்லை, உங்கள் கட்டுரையை படித்துவிட்டு என்று சொன்னார்கள். நான் என்னுடைய கட்டுரை என்பதற்காக சொல்லவில்லை, அந்த சம்பவத்தை பதிவு செய்து விட்டு நான் விடைபெறப் போகிறேன். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வது முறை அல்ல. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பனையூரிலே இருக்கிற அவருடைய வீட்டிற்கு போய் 8:30 நான் சந்திக்க போனேன். மணி என்னானாலும் வாங்கினார், உங்களை பார்க்கணும், இரவு என்னோடு சாப்பிடுகிற மாதிரி வாங்கினார். நான் என்னுடைய காரை நானே ஓட்டிக்கொண்டு 8:30 வீட்டுக்கு போனேன். நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நடந்தது சத்தியத்துக்கு சாட்சி வைத்து சொல்லுகிற வார்த்தை அவரு போய் இறந்து 4-5 ஆகிவிட்டன. 13 இரவு அவர் வீட்டிலே 11 வரையில் பேசிக் கொண்டிருந்தது. பல்வேறு விஷயங்கள், ஏராளமான கருத்துக்கள். இவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்று எனக்கு தவிப்பாக இருந்தது, அடிவயிறு கலக்கியது, துடித்து போய் பேசினார். ஆனால் அவர் கலங்கவில்லை, நிதானமாக நிறுத்தி வார்த்தைகளுக்கு வார்த்தை இடைவெளி விட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன எழுதி என்ன, என்ன புகழ் பண்ணி என்ன, எவ்வளவு சாப்பிட்டு என்ன, எத்தனை தேசங்களை பார்த்தென்ன. நாலடியார் புலவன் சொல்கிறான், அந்த பாடல்தான் வீரபாண்டியன் என் கண்முன்னாலே வந்து இப்போது இருக்கிறது என்று சொன்னார். என்ன பாடல்? எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு திரு ஞானசுந்தரம் அவர்களுக்கு பொருத்தமாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லிவிட்டு போன வார்த்தையை இந்த அரங்கத்தில் நாரதகால சபாவிலே வந்து உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் இதயத்திலே பதிந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முன்னரே சானால், முன்னரே சானால், முனிதக்க மூப்புல
பின்னரும் பீடடிக்கும் நோயுள கொன்னே பரவன்மின் பற்றன்மின் பாத்தூன்மின் யாவதும் கரவன்மின் கைத்துண்டாம் பொழுது என்று சொன்ன நாலடி சமண முனிவனின் பாட்டுத்தான் வீரபாண்டியன் என் கண்முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறது. போய் வாருங்கள், மீண்டும் சந்திப்போம் என்று சொன்னார். நீங்கள் உடல்நலம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நண்பர்களே, அவர் ஒரு வெண்பா சொன்னாரே, பல பேருக்கு ஆழமான கருத்து என்பதனால் புரியாமல் இருக்கலாம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன அந்த பாடல் கடைசி நாளில் சொன்ன ஒப்புதல் வாக்கு மூலம் அதனை பொழிப்புரையை நாளே வரிகளில் சொல்லிவிட்டு விடைபெறுவேன். முன்னரே சானால் சாக போகிற நாள் நமக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறது. முனிதக்க மூப்புல வெறுக்க போகிற அருவறுப்பான நோய்கள் நம்மை வந்து அண்ட போகின்றன. பின்னரும் பீடடிக்கும் நோயுல நம்முடைய பீடையும் உடம்பு சிறப்பையும் நலிவையும் கொடுத்து நம்மை நசுக்க போகிற ஏராளமான சீக்குப்பிடி வந்து கொண்டிருக்கிறது. கொன்னே பரவன்மின் பற்றன்மின் பாத்துண்மின் சேர்த்த பொருள்களை மூடி வைத்து ஒழித்து வைத்து ஒருவருக்கும் கொடுக்காமல் என் மாறிடனே செத்து போய்விடாதே. உன் பெயர் பின்னாலே எவனாலும் பேசப்படாது இந்த நாட்டிலே. அள்ளி கொடுத்து விட்டு போனார் ஊர் உன்னை பேசும், உலகம் உன்னை வாழ்த்தும், நீ செத்த பிறகும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் கொடுத்து விட்டு போ என்று சமண முனிவன் சொன்னதாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கடைசியாக என்னிடம் சொன்னார். நண்பர்களே, பெரியோர்களே, ஞானசுந்தரம் குடும்பத்திற்காக நான் துவா செய்கிறேன், பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் 2017 சொல்லிவிட்டு போன வார்த்தையை 10 ஆண்டுகளுக்கு முன்னரே நினைத்து நிறைவேற்றி வாழ்ந்து விட்டு போயிருக்கிற எங்கள் மைத்துனர் ஞானசுந்தரம் அவர்களுடைய குடும்பம் இன்னும் மேலும் 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 ராவணனின் வழியாகவும் அக்காள் மீனா வழியாகவும் ஜீவா வழியாகவும் இன்னும் அந்த தம்பி தங்கைகள் பிள்ளைகள் வழியாகவும் மேலும் மேலும் தொடர்ந்து நடைபோடும். ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு போகிறேன். 10 நாட்களுக்கு முன்னர் மடிப்பாக்கம் போயிருந்தேன். அங்கே ஒரு மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடத்திற்கு இடம் கொடுத்தது யார் என்று கேட்டால் வள்ளல் ஞானசுந்தரம் என்று என்னிடம் சொன்னார்கள். கட்டிடம் வானளாவிய கட்டிடம், 3 ஃப்ளோர். இந்த கட்டிடத்திற்கு இடத்தை அப்படியே இலவசமாக ஞானசுந்தரம் கொடுத்தார் சார் என்று சொன்னார்கள். அங்கங்கே 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 ஞானசுந்தரம் வாழ்கிறார், வாழ்வார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். ராவணன் வாழ்க வாழ்க. வணக்கம். மிக அருமையாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற திருவீரபாண்டியன் அவர்களே, அவருடைய பெயரே திருவீரபாண்டியன் என்பது என்னுடைய பல்லாண்டு கால நண்பரும் சகோதரியுமான சுமங்கலி அவர்களே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஹென்றி அவர்களே, நான் பெரிதும் ரசிக்கிற படங்களை இயக்கிய இயக்குனர் இளைஞர் பேரரசு அவர்களே, இந்த விழா நாயகரான திரு ராவணன் அவர்களே, பெற்றோர்களே, குழந்தை செல்வங்களே, வணக்கம். திரு வீரபாண்டியன் அவர்கள் ராவணன் அவர்கள் தன்னுடைய மாப்பிள்ளை என்றும் உறவினர் என்றும் தெரிவித்துக் கொண்டார். அந்த வகையில் திரு ராவணன் அவர்கள் எனக்கும் உறவினராகிறார். ஏனென்றால் திரு வீரபாண்டியன் அவர்கள் என்னுடைய தம்பி. இந்த அருமையான ஒரு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது பற்றி மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். பெருந்தலைவர் காமராஜ் இருந்த வரையில் அரசியல் ஈடுபாடு கொண்டு காமராஜுக்கு பிறகு அரசியலை விட்டு முற்றிலுமாக விலகிவிட்ட பலரில் நானும் ஒருவன். காமராஜ் தான் அந்த இலவச கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய கல்வி புரட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டினார். இன்றும் ஏராளமான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பொருளாதார வறட்சி காரணமாக கல்வியை தொடர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் திரு ராவணவை போன்றவர்கள் இப்படிப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிலான உதவித் தொகைகளை வழங்குவது என்பது பெரிதும் பாராட்டத்தக்க ஒரு செயல், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல். ஆண்டுதோறும் இந்த செயல் நடைபெற்று வருகிறது. இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுலைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல்,
அன்னையாவிலும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதியார் சொன்னார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன அந்த அருமையான வெண்பாவை திரு வீரபாண்டியன் இங்கே தெரிவித்தார். இன்னொரு வெண்பா இடைக்கால இலக்கியத்தில் உண்டு, நாளடியாரில் உண்டு. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போகிற பின் யாரையே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். நிறைய செல்வந்தர்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இல்லை. திரு ராவணன் அவர்கள் அத்தகைய கொடை வள்ளலாக அமைந்து தன்னுடைய தந்தையின் வழியில் பொன்மனம் கொண்டு எண்ணற்ற கல்வி உதவித்தொகைகளை இங்கே வழங்கியிருக்கிறார். அவருடைய இந்த பணி செழிக்க வேண்டும். திரு ராவணன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த பணியை தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும். திரு ராவணன் அவர்களுடைய வாரிசுகள் இந்த பணியை தொடர வேண்டும். தமிழகத்தில் உள்ள எண்ணற்ற ஏழை எளிய மாணவர்கள், இங்கு ஊனமுற்றோர், கல்வி தகுதி, வறுமை நிலை போன்றவை கணக்கில் கொள்ளப்படுகின்றவை அல்லாமல் வேறு வகையான எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதுவும் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாராட்டத்தக்க போக்கு. அந்த வகையில் இந்த பணி தொடர்ந்து செழிக்க வேண்டும் என மனமாற வாழ்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.